ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருச்சி வந்திருக்கிறோம். ஸோ லஞ்சுக்காக திருச்சியில் இருக்கக்கூடிய கார்த்திக் மெஸ் அப்படிங்கிற மெஸ்ஸுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம லஞ்சுக்காக போகிறோம் நீங்களே. ஸோ இது கொஞ்சம் பார்க்கிங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல இடம் பார்த்து நிறுத்திக்கங்க. ஸோ அந்த மெஸ்ஸுங்கிறது தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது உள்ளே போனது. ஸோ அந்த வீட்டில் தான் அந்த கடை இருக்க மாதிரி இருக்கணும் நீங்களே. ஸோ இது பார்த்திங்கன்னா கீழே ஒரு மரம் இருக்குது, வேப்ப மரம். அது கீழே மேலே வந்து டாப் போட்டு கீழே வந்து சேரெல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு ஓப்பன் ஏரியாவில் நல்ல ஒரு சூப்பராக இருந்தது நீங்களே. ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸோ அவங்க இது வந்து அவங்களோட மெனு லிஸ்ட்டு. ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும் இங்கே, ரொம்ப ஹையாகலாம் எதுவும் இல்லை. இதுதான் வந்து மேல் இருக்கிற ஒரு சின்ன ஹால். ஸோ இங்கே தான் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்றோம். நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ண ஒரு நான்வெஜ் மீல்ஸ் நீங்களே. ஒரு குடல் ஒன்று, ஒரு மீன் ஒன்று, இந்த பிளேட் மீன். இன்னொன்று கடாய் நல்லாயிருக்கு. கடாய் ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. நம்ம அந்த டிஸ்பிளேயில் பார்த்துட்டு என்ன ஆர்டர் பண்ணணுமோ அதை வந்து திரும்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து திரும்பி சர்வ் பண்ணுறாங்க வைங்களே. ஸோ நம்ம வந்து என்ன மெனுங்கிறதே கிடையாது, நம்ம டைரெக்டாக அதிலேயே பார்த்துட்டு டிஸ்பிளே பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்களே. ஸோ இதுதான் நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ண ஐட்டங்கள். சூப்பர். ஸோ மீல்ஸ் பார்த்திங்கன்னா 110 ரூபா. ஸோ அதுக்கு வந்து நிறையா நான்வெஜ் கிரேவிஸ் தராங்க. இது வந்து மட்டன் குழம்பு. ஸோ மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த எலும்பு, மட்டனோட எலும்பும் மட்டனோட கொழுப்பும் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த குழம்பு ஊற்றும்போது அதுவும் சேர்ந்து தான் வருது. செம சூப்பராக இருந்தது நீங்களே. நல்லா அரைச்சி ஊற்றி, தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக இருந்ததுங்க மட்டன் குழம்பு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து மட்டன் பிரியாணி. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 220 ருபீஸ். இது நம்ம சீரக சம்பா மட்டன் பிரியாணின்னு வைங்களேன். இது ஓகே, நல்லா இருந்தது ஓரளவுக்கு. பட் எனக்கு மட்டன் பிரியாணியை விட சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிச்சதுன்னு வைங்களேன். சும்மா லெக் பீஸோடு கொடுத்துருந்தாங்க. பட் சிக்கன் பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. யூஸ்வலாக எப்பவுமே மட்டன் பிரியாணி தான் அதோட ஃப்ளேவர் செமையாக இருக்குது. பட் இங்கே சிக்கன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக. ஸோ கண்டிப்பாக பிரியாணி பிடிக்குன்னா நீங்கள் சிக்கன் பிரியாணி அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா குடல். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். ஸோ நல்லா சின்ன சின்னதாக போட்டுட்டு அதில் வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தராங்க. நல்லாயிருக்கணும் எங்களுக்கு. குடலோட வாசம் லைட்டாக இருக்குது, பட் அது வந்து ரொம்ப இதாக இல்லாமல் செட்டில்டாக இருக்குது, ஒரு பக்காவாக இருக்கணும் எங்களே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கடாய் கிச்சன். சும்மா பார்க்கவே செம கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே சாப்பாட்டில் போட்டு பெனஞ்சு சாப்பிடணுங்க, செமையாக இருக்குது. ஸோ அந்த மசாலா, அந்த ஆயில் எல்லாம் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது டெம்ட் ஆகக்கூடிய ஒரு ஐட்டமாக இருந்தது. டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது எங்களுக்கு, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ அது நல்ல மேரினேட் எங்கள் பாருங்கள், அப்படியே நல்ல சூப்பராக இருந்தது. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு. ஸோ அதுலேயும் ஒரு பீஸ் வந்தது. ஸோ எல்லா குழம்புலையும் பீஸ் தர்றாங்க, பெரிய அளத்த இருக்காங்க. பட் ஓகே, இதுவும் நல்லா இருந்தது நீங்களே. நல்லா கெட்டியாக இருந்தது அந்த குழம்பு, சூப்பர். பட் விரால் மீன் செமையாக இருந்துருங்களே. இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து 140 ரூபா, பட் சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு. அதுக்கு மேலே ஒரு பொடி ஒன்று கொடுத்துறாங்க, ஒரு பருப்பு பொடி மாதிரி. அது இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த மீனோட வச்சு சாப்பிடும்போது அது செமையாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா மீனை ட்ரை பண்ணுங்கள். செம ஃப்ரெஷ்ஷான மீன் வைங்களே, சூப்பராக இருந்தது மீன். அந்த மசாலா பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப காரமாகவோ அது மாதிரி இல்லாமல் பக்காவாக இருந்தது நீங்களே. அடுத்து மீன் குழம்பு, அதுவும் ஓகே, நல்லா இருந்தது நீங்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எதுவுமே ரொம்ப காரம் கிடையாது, ரொம்ப உப்பு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம ஹோம்லி ஃபீல் கிடைக்கக்கூடிய மாதிரி தான் எல்லா சாப்பாடுமே இருந்தது நீங்களே. ஸோ சாப்பாடை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஓகே, நல்லா இருந்தது. நீங்கள் ரொம்ப ஸ்பைசியெல்லாம் எது எதிர்பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, பட் டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது. ஸோ கடைசியாக ஒரு ரசத்தோடு நம்ம முடிச்சோம் நீங்களே அந்த லஞ்சை. ஓவராலாக ஒரு நல்ல திருப்தியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மீல் சாப்பிட்டோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்பியும் சந்திப்போம். பெரியோர், இனியோர், இளையோர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.